ஆடி வருஷத்துல ஒரு தடவை தான் வரும். அதுவும் நம்ம சென்னை சில்க்ஸ் போல வருமா? இந்த ஓடி வேர்ல்டு கப் ஆரம்பிக்கும் போது இதுல ரெண்டு பேர் முக்கியமா இந்த டீமுக்கு தேவைப்படுறாங்க. ஒன்னு ரோஹித் சர்மா, இன்னொன்னு விராட் கோலி. இப்போ இந்த வருடம் முழுக்கவே இந்த ஓடி வருடமாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா இந்த ஓடி வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி இந்தியன் கிரிக்கெட் டீம் ஓடி ஃபார்மெட்ல சம ஸ்ட்ரென்த்தா இருக்கணும். இப்படி இருக்கும்போது இந்த வெஸ்ட் இண்டீஸ் டோர்னமெண்ட்ல இந்தியன் டீம் 2-1 ஜெயிச்சிட்டாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம், விராட் கோலி ரோஹித் சர்மா இல்லாமலே இந்திய டீம் இந்த ஓடி சீரீஸ் ஜெயிச்சிட்டாங்க. அதாவது ஒரு ஓடி மேட்ச்ல தான் ரெண்டு பேரும் ஒன்னா விளையாடினாங்க. அடுத்ததா ரெண்டு ஓடி மேட்சஸ்லயுமே அவங்க இல்லை. ராகுல் டிராவிட் வந்து இவங்க ரெண்டு பேரும் இல்லாம இந்திய டீம் எப்படி விளையாட போறாங்க அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அதுல வந்து இந்திய டீம் ஜெயிச்சிட்டாங்க. ஆனா இதுல ஒரு கேள்வி இருக்கு, ஏசியா கப் மற்றும் ஓடி வேர்ல்டு கப்புக்கான அந்த ஒரு காலகட்டங்கள் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலிக்கு பத்துமா அப்படின்றத அந்த கேள்வியே. ஆக்சுவலாக கடந்த ஒரு 12 மாதங்களில் ரோஹித் சர்மா ஒரு 11 ஓடி மேட்சஸும் விராட் கோலி ஒரு 12 ஓடி மேட்சஸ் தான் விளையாண்டுருப்பாங்க. இது ஓடி வேர்ல்டு கப் வேறு நடக்க போதில்ல, அதை கம்பேர் பண்ணும்போது இந்த ஓடி மேட்சஸ் அப்படின்றது கொஞ்சம் கம்மி தான். இவங்க ரெண்டு பேருக்குமே சில காரணங்களாக இருந்திருக்கு. இந்த ரெஸ்ட்டு கொடுக்கப்பட்டுச்சு, அது இல்லாமல் இன்ஜுரிலாம் ஆனாங்க, குட்டி குட்டி இன்ஜுரி. ஸோ அதன் காரணமாக தான் இந்த ரெண்டு பேருமே கொஞ்சம் நிறைய மேட்சஸ் மிஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக கடைசியாக விராட் கோலி ரோஹித் சர்மா விளையாடுறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎலுக்கு முன்னாடி இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஓடிஐ ஃபார்மெட்டில் ப்ராக்டிஸ் மாதிரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த வெஸ்ட் இண்டீஸ் டோர்னமெண்ட்டில் ஒரு மேட்ச் ஆடினாங்க. கடைசியாக இப்போ ரெண்டு மேட்சஸ்லாம் ஆடவே இல்லை. இப்படி இருக்கும்போது பேக் டு பேக் ஏஷியா கப் வரப்போகுது, வேர்ல்டு கப் வரப்போகுது, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு இந்த ப்ராக்டிஸ் பத்தமான்ற ஒரு கேள்வி இருக்கு. ஆகஸ்ட் 30 ஏசியா கப் நடக்க போகுது, அதுக்குள்ள ராகுல் டிராவிடுக்கு எக்ஸ்பிரிமெண்ட் பண்றதுக்கு நேரமே இருக்காதுதான் சொல்ல முடியும். ஆக்சுவலா ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இந்த ரெண்டு பேருமே கடந்த ரெண்டு ஓடி மேட்சஸ்ல விளையாடல. அதுக்கான காரணத்தை கூட ராகுல் டிராவிட் சொன்னாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, சில பிளேயர்ஸ் பிளேயிங் லெவல்ல ட்ரை பண்றது இதுதான் கடைசி சான்ஸ். என்சிஎல்ல 4 பிளேயர்ஸ்க்கு இன்ஜுரி ஆயிடுச்சு, ஏசியா கப் வேர்ல்டு கப் வேற வரப்போகுது, எங்களுக்கு டைமே கிடையாது, அதனாலதான் இப்பவே டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. சரி, ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ரெண்டு பேருமே ஏசியா கப்புக்கு ரெடியா இருக்காங்களா அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஏசியா கப்ல சூப்பர் 4க்கு இந்தியா குவாலிஃபை ஆகிறத பொறுத்து ஓடி வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி இந்தியா ஆட போறது 10 ஓடி மேட்சஸ். அப்படி 10 ஓடி மேட்சஸ் இருக்கு. இந்த 10 ஓடி மேட்சஸ்ல ரெண்டு பேருமே நல்லா ப்ரிப்பேர் ஆகிடணும். விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா ரெண்டு பேருமே இப்போ T20 ஃபார்மட்ல அதிகமா விளையாடுறது கிடையாது, முழுக்க முழுக்க ஓடி ஃபார்மட்ல தான் அவங்க கவனம் செலுத்துறாங்க. அப்படி இருக்கும்போது ரெண்டு பேருமே நல்ல ஃபார்ம் தான் இருக்காங்க. ரோஹித் சர்மாலாம் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்துக்கு எதிராக செஞ்சுரி அடிச்சாரு. ஆனால் விராட் கோலினா வெறித்தனமான வேற லெவலில் ஃபார்மில் இருக்காரு, மறுபடியும் வந்துட்டாரு. அவரை மட்டும் கையில் பிடிக்க முடியாது. இந்த ஏசியா கப்பில் மட்டும் கொஞ்சம் ஃபார்மில் வந்து நல்லா பழைய மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னா கன்ஃபார்மாக ஓடிய வேர்ல்டு கப்பில் ஒரு சரவடி காத்துட்ருக்கு, அடித்து தூக்க போகிறாரு, அதில் சந்தேகமே கிடையாது. அதே மாதிரி தான் ரோஹித் சர்மாவும், அந்த மொமெண்டம் கிடச்சிருச்சுன்னா போதும், அவரை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் இதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது, என்னென்னா இந்த ஐபிஎலுக்கு முன்னாடி தான் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாண்டுக்கு எதிராக இந்த ரெண்டு பேருமே விளையாடினாங்க. அப்போ விளையாடினது தான், அதுக்கப்புறம் ஓடி ஃபார்மெட்டில் ரெண்டு பேருமே ஃபுல்லாக விளையாடல, அது கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது. ஸோ எந்த ஒரு ப்ராக்டிஸுமே இல்லாமல் டைரெக்டாக ஏசியா கப்பில் பாகிஸ்தானை இந்தியன் டீம் சந்திக்க போகிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பாகிஸ்தான்னு பார்த்தீங்கன்னா ஓடி ஃபார்மெட்டில் நல்லா விளையாடுறாங்க, சம ஃபார்மில் தான் இருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமாக இருக்காங்க. ஸோ இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரு முழு பலத்தோட சேமாக தான் இருக்க போகுது. ஸோ கன்ஃபார்மாக விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு ஒரு முக்கியமான பார்ட்டாக இருக்க போகிறாங்க. இவங்களுக்கு இந்த ப்ராக்டிஸ் மேட்சஸ் போதுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ ஏசியா கப் மற்றும் ஓடிஐ வேர்ல்டு கப் இந்த ரெண்டு தான் பாக்கி இருக்குது. ஓடிஐ வேர்ல்டு கப் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்குது, அதோடைய ஒரு ட்ரையல் தான் இந்த ஏசியா கப். இதில் அடித்தா தான் உண்டு, இதில் பெர்ஃபார்ம் பண்ணால் தான் உண்டு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஸோ கன்ஃபார்மாக விராட் கோலி நம்பர் 3 தான் வருவார், ரோஹித் சர்மா ஓப்பனிங் தான் வருவார். அதையும் தாண்டி ஏதாவது மாற்றி பார்க்கலாமா அப்படின்னா உங்களுடைய கருத்து என்ன? இவங்க ரெண்டு பேருக்குமே இந்த ஆர்டர் மாற்றினா நல்லா இருக்குமா அப்படின்னு நீங்களும் சொல்லுங்கள். ஸோ விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மாவோடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்.